ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ் நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் டிஎம்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் அதுக்கான ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு நிறைய மாணவர்கள் நினச்சி படிச்சிருந்தாங்க ஸோ நடந்து முடிஞ்ச இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது சப்ஜெக்ட் வைஸ் இண்டிவிஜுவல் கிளாஸ்னால எனக்கு மேக்ஸ் சுத்தமாக தெரியாது சார் ஏன்னா தமிழுக்கு இன்னும் அவன் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு உள்ள வந்தவங்கலாம் இப்போ அசால்ட்டாக வந்து தமிழில் நைன்டி எபோ சரிங்களா நைன்டி எபோ அண்ட் தென் மேக்ஸில் டுவெண்ட்டி எபோ ஓகேங்களா ஏன்னா இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு ஸோ அவங்க முறையா ரிவிஷனில் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிவிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னமும் மார்க் அதிகமாக எடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்ல ரிவியூ கொடுத்துருக்காங்க கிளாஸ் வந்து இண்டிவிஜுவல் க்ளாஸ்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட் அவங்களால எவ்வளோ வேகமாக படிக்க முடியுமோ தென் எவ்வளோ கிளியராக படிக்க முடியுமோ படிக்கலாம் ஏன்னா சப்ஜெக்ட் வைஸ் இண்டிவிஜுவல் கிளாஸ் சப்ஜெக்ட் போது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டை நம்ம டார்கெட் பண்ணும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இந்த மா இந்த முறையில் நம்ம படித்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் கட் ஆஃப் வந்து உயரும் புரியுதுங்களா இதுதான் கான்செப்ட் சோ இதே இண்டிவிஜுவல் கைடன்ஸோட இப்ப பிசி அண்ட் எஸ்ஐ எஸ் ரிட்டன் எக்ஸாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஃபிசிக்கல் இப்போதைக்கு இல்ல ஓகேங்களா தான் பாத்துக்கணும் வித்தின் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம ஸ்டடிஸ் கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கலாம் எக்ஸாம் வருது அப்படின்னா நம்ம தாராளமா பண்ணிடலாம் ஓகேங்களா இது எக்ஸாமு மையமா போகிறது அப்படிங்கறத விட நம்ம சிலபஸ் நல்லா ஸ்டடி பண்ணி அது எந்த அளவுக்கு டைம் பீரியட் எடுத்து நல்லா படிக்க முடியுமோ அதை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம் ஓகேங்களா அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வரக்கூடிய நான் ஃபேஸ் பண்ணி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபிசிக்கல் நீங்க இப்போதைக்கு நீங்க பார்த்துக்கணும் ஓகேங்களா சோ இனி வரும் காலங்களில் பிசிக்கல்க்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர மாதிரி இருந்துச்சுன்னா நான் பண்ணி கொடுத்துடுறோம் சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா அதுக்கான ஐடியாஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்போம் இப்போதைக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் தாராளமாக ஜாயின் பண்ற மாதிரி தான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதை நம்ம ஸ்டெடீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ அவுட் பிசிஆர்எஸ் எந்த எக்ஸாம் ஆகட்டும் ரெண்டா டிவைட் பண்ணிடுவோம் சரிங்களா ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஓகேங்களா செகண்ட் ஆஃப் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ஓகேங்களா ஸோ தமிழ் மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம முடிப்போம் தமிழ் மேக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்குள்ளே போவோம் சரிங்களா ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி டாபிக் எஸ்ஸை உள்ளே போவோம் தமிழ் மேக்ஸை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் சரிங்களா தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம் எஸ்ஐ பிசி பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சிலபஸோ அதை மட்டும் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் அப்படி பண்ணனால தான் நியூ புக்கு ஓல்டு புக் தேனா லெவல்த் டுவெல்த் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கிலேயே வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த முறை எடுத்திருக்காங்க ஸோ அதனால் அடுத்த முறை நம்ம ரெடி ஆகுறது எல்லாமே தான் சேர்த்து ரெடி ஆகணும் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம தமிழை பண்றோம் அப்படின்னா ஃபுல்லாக இதை சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஆல்ரெடி சொன்னதும் அதே தான் அந்த வகையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சு முடிச்சிருக்காங்க அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இதே ஒரே விஷயம் தான் அதை அழுத்தமாக சொல்கிறேன் சப்ஜெக்ட் வைஸ் உங்க நீங்கள் ஸ்டெடி ஆகணும் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி ஆனால் மட்டும்தான் உங்களுடைய சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் உங்களுடைய மார்க் வந்து உயரும் உங்களுடைய கட் ஆஃப் உயரும் ஓவராலாக படிச்சுட்டு இதில் பாதி அதில் பாதி படிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு விட நான் படித்து முடிச்சுட்டு இந்த சப்ஜெக்டாக நான் முடிச்சுட்டேன் அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளுடைய மார்க் உயர்த்தும் ஸோ அந்த வகையில் தான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஸ்ட்ராங் ஆகுங்க அதுக்கப்புறம் படிக்காத சப்ஜெக்ட் எடுங்க அப்படி எடுக்கும்போது வெயிட்டேஜ் மார்க் எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து படிங்க ஸோ அந்த வகையில் தான் ஃபஸ்ட் ஆஃப் நம்ம தமிழ் மேக்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வகையில் நம்ம போகக்கூடியது ஜிஎஸ்கூல ஜிஎஸ்கூல என்ட்ரி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறங்க வெயிட்டேஜ் மார்க் எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரும் சரிங்களா அது நல்லா ஃபுல்லாக தெளிவாக படிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறோம் இதுதான் கான்செப்ட் நீங்கள் தமிழ் மேக்ஸ் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் இதுதான் இது வரைக்கும் நான் பண்ண ஸ்டூடெண்ட் இதுதான் நடந்திருக்கு தமிழ் மேக்ஸ் ஃபுல்லாக மு முடித்தவங்க அடுத்து நம்ம ஜிஎஸ்குள்ளே வராங்க ஏன்னா அவங்க தமிழ் மேக்ஸ் டைம் ஒதுக்கி படித்தனால ஏன்னா தமிழுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஈஸி பட் அதிகமாக படிக்க வேண்டியது ஸோ அது எல்லாமே டைம் ஒதுக்கி படிச்சனால இப்போ அவங்களுக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா ஸோ இவ்வளோ தான் படிக்கணும் அந்த அந்த வகையில் தான் இருக்குது ஏன்னா தமிழுக்கு நாங்கள் ஃபோர் மந்த்ஸ் நியர்லி உங்களுக்கு டைம் எடுத்து படிக்க சொல்லுவோம் மேக்ஸ் வந்து ஜஸ்ட்டு டூ மந்த்ஸ் தான் டூ மந்த்ஸ் படித்தவங்க தான் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி எபோ எடுத்திருக்காங்க ஜஸ்ட்டு டூ மந்த்ஸில் அது அதுக்கப்புறம் ரிவிஷன் அதிகமாக பண்ண கிடையாது டைம் இல்லை புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டாக நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு படிக்கிறது சிரமம் தெரியாது ஏன்னா இப்போ நிறைய மாணவர்கள் வந்து டிஎன்பிசி அவ்வளோ நேரம் படிக்கணும் இவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொல்லி பயந்துட்டு அதுலேயே பாதி பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது சப்ஜெக்ட் வைஸாக எடுத்து படிச்சிங்கன்னா படிச்ச சப்ஜெக்ட் ரிவிஷனில் போடணும் படிச்சு முடிச்சிங்க ரிவிஷனில் போட்டுடணும் அது ஒரு விஷயம் தான் படிக்காத சப்ஜெக்ட்டுக்கு வரணும் தமிழ் மேக்ஸ் ஜஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் தமிழுக்கு தான் ஃபோர் மந்த்ஸ் ஆகும் மேக்ஸ் ஜஸ்ட் டூ மந்த்ஸ் தான் ஒரு நாலே மாதம் தமிழ் மேக்ஸ் முடிஞ்சுது சரிங்களா அப்புறம் ரிவிஷன் பண்ணிகிட்டே வரலாம் அதுக்கப்புறம் ஜிஎஸ் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் எயிட் மந்த்ஸில் டோட்டலாக கவர் பண்ணிடலாம் அந்த எயிட் மந்த்ஸில் உங்களுடைய எமர்ஜென்சி லீவை தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா லீவும் தேவையில்லாமல் லீவ் எடுக்கக்கூடாது சரிங்களா இல்ல எனக்கு ப படிக்க பய பயமா இருக்கு எனக்கு மார்க் வருமானு தெரியல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையே கிடையாது ஏன்னா இங்கே நீங்கள் என்றைக்கு படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு ரிவிஷன் அந்த அந்தளவுக்கு தான் உங்களுக்கு மார்க் உயரும் ஸோ சப்ஜெக்ட் வைஸ் இண்டிவிஜுவல் கிளாஸ்னால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்களோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் ஏன்னா சில பேரில் வந்து நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க தென் வீட்டில் பார்த்துட்ருப்பீங்க ஒர்க் போய்ட்டுருப்பீங்க அப்படிங்கும் போது உங்களால் ஒரு முழுமையான க்ளாஸ் எடுத்து ஃபுல்லாகவே எல்லா சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பண்ண முடியாது நீங்க சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது பெட்டரா இருக்கும் சரியா சோ மத்த ஸ்டூட் டைம் இருக்குனாலும் நீங்க சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும் ஏன்னா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ல நம்ம மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றது புரியும் நினைக்கிறேன் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்ப இருக்கவங்க தாராளமா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இதில் புக் இல்ல சார் என்ற புக் எதுவுமே இல்ல சார் நாங்க ஸ்கூல் புக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்ல சோ நான் கரெக்டாக படிச்சிடும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா சோ நாங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அந்த மெத்தட் வச்சிருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டுடெண்ட்ஸ்க்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது சோ அந்தந்த டைம் பீரியடுக்கு அது அதுக்கு நம்ம அந்தந்த சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு ரிவிஷன் பண்ணலாம் நமக்கு சிரமம் தெரியாது ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம டார்கெட் பண்ணுறனால சிரமம் தெரியாது சரிங்களா சோ இன்னும் வந்து டைம் இருக்கு சார் அப்படிங்கிறவங்க தமிழ் மேக்ஸம் ஒன் ஆரம்பிப்பாங்க ஸோ மேக்ஸ் சீக்கிரம் முடிஞ்சிட்டு தமிழ் கொஞ்சம் லேட்டாக முடியும் அதுக்கப்புறம் ரெண்டையும் ரிவிஷன் பண்ணிட்டு ஜிஎஸ் ஆரம்பிப்பாங்க எனக்கு சுத்தமாக டைம் கம்மியாக தான் இருக்கு ரொம்ப அப்படின்னா ஒரு ஒரு சப்ஜெக்டை கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இப்போ ஆரம்பித்தால் தான் அடுத்து நமக்கு வரக்கூடிய எக்ஸாம் இப்போ குரூப் ஓர் முடிஞ்சிருச்சு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஃபர் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ தான் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ரெடியாக முடியும் எக்ஸாம் கிட்ட கால் பர்மாதானே படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா ஸோ கண்டிப்பாக அப்போ முடியாது நிறைய மாணவர்கள் அந்த தவறு தான் பண்ணுறீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எது பண்ணாலும் ஏர்லேயராக நீங்கள் ஆரம்பிச்சு அதுக்கு ரெடியாகணும் சரிங்களா ஸோ குரூப் ஃபர் தான் உங்களுடைய டார்கெட் அல்லது குரூப் டூ பிசிஎஸ்ஐ எதுவாக இருந்தாலும் சரி முன்னதாக ஆரம்பித்து நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும் சரியா ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க படிக்க ஆரம்பிக்கிறதுன்னு நல்லபடியாக ஆரம்பிங்க ஸோ நல்லா தொடக்குமே நல்ல முடிவை தரும் சரிங்களா நன்றி